கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா சகோதரர்களாய் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கவும் ஆண்டவரே ராஜா உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு நீ கொடுத்த அந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய வசனத்தினாலே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, எங்களுடைய கண்களை தெளிவாக்குங்கப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை காணணும் சுவாமி, அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளணும்ப்பா. தேவரீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கினது என்று நாம் பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கை தேவனோடு அவன் சம்பாஷிக்கிறவனாய் இருந்தது என்று பார்த்தோம். தேவன் மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு, அவரிடத்திலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று போட்டிருக்கு. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது என்று போட்டிருக்கிறார். அதாவது அவரை ஏற்றுக்கொண்ட மனுஷர்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா மனிதருக்கும் அவருக்குள் இருக்கிற ஜீவன் ஒளியாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தம். எல்லா மனுஷர்களையும் அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒளியூட்டி கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். வேதத்துல நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானமாகிய ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அப்படின்னா இந்த பூமியிலே அரசாளுகிற ராஜாக்கள் ஒவ்வொருவருக்கும் பாலிட்டிஷியனுக்கும் அந்த ஞானத்தை அந்த வெளிச்சத்தை யார் கொடுப்பது? அவர் கொடுக்கிறார். பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த கண்டுபிடிப்பின் அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்கிறது? அவர். தத்துவங்களை எழுதுகிறார்கள், யார் கொடுக்கிறார்? அவர் கொடுக்கிறார். இந்த பூமியில எல்லா மனுஷருக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் மனிதர்களோடு இடைப்படும் போது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, மனிதர்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் எதிர்காலத்தையும் அவர்களுக்கு உணர்த்துகிறார், வரப்போகிற காரியங்களையும் உணர்த்துகிறார். இந்த மாதிரி உணர்த்துவதனால நம்ம நிறைய பேர் இடத்துல நாம் பார்த்துக்கிறோம், அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்கும், இந்த மாதிரி நடக்க போகிறது, இந்த மாதிரி வரப்போகிறது, இந்த மாதிரி சம்பவிக்க போகிறது, என்னுடைய உள் மனது சொல்லுகிறது என்று சொல்லுவாங்க. பெரிய விஞ்ஞானிகள் கூட என்னுடைய கட் ஃபீலிங் என்று சொல்லுவாங்க, நான் இப்படித்தான் நடக்கும் என்று தீர்மானித்து இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எப்பவும் அவர்கள் கடவுளை நம்புகிறார்களோ இல்லை கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, கிறிஸ்துவை நம்பாவிட்டாலும் தான் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளும்
இந்த எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணத்தை எப்படி அவனுடைய வாழ்வுக்கு யோசேப்பு பிரயோஜனப்படுத்தி கொண்டான், இந்த மனித அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு அவன் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டான் என்பதுதான் வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகம புத்தகத்தில் 40:1-23 யாராவது இருவர் வாசியுங்கள். ஆதியாகம் 40:1-23. ஆதியாகமும் 40:1-10 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாக இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவர்களை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவர்களை பறவைகள் வந்து பற்றித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 3 நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். தேவன் ரொம்ப அற்புதமான விதத்திலே யோசேப்பை நடத்துகிறார். வேதத்துல நம்ம பார்த்தோம், நம்ம போன வாரம் யோசிக்கும் போது
யோசேப்பு எந்தெந்த இடங்களெல்லாம் போகிறானோ தேவன் அவனோடு அங்கு போகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் அவன் இருக்கும் இடத்தை ஒரு அற்புதமான ஒரு ஒரு அவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும்படியாய் மாற்றி கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல ஜாப கொடுக்கிறார். அந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே எல்லாம் நடக்குது. அவனிடத்துல ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை விசாரிக்கும்படியாய் அவனிடத்துல ரெண்டு பேரையும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஒருத்தன் வந்து பேக்கர், அதாவது பிரெட் எல்லாம் பேக் பண்ணுகிறவன். இன்னொருவன் வந்து ரசத்தை பிழிந்து ராஜாவின் இடத்துல கொடுக்கிறவன். இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை அது. தேவன் இந்த இரண்டு மனிதர்களோடும் பேசுகிறார். ஏன் பேசுகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா மனிதர்களோடும் தேவன் பேசுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பின்னாடி வந்து இந்த மாதிரி சம்பவிக்க போகிறது. சம்பவிப்பதற்கு முன்பாக இதை வந்து நீ உனக்கு நான் சொல்றேன், நீ வந்து இதை வந்து இதை வைத்துக்கொண்டு அந்த அதிலிருந்து எப்படி தப்புவிக்க வேண்டும் என்பது உன்னுடைய சமர்த்து. இதுதான் தேவன் மனிதர்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். நம்ம வந்து யோனாவுடைய வாழ்க்கையிலே இதை பார்த்தோம். யோனாவின் மூலமாக தேவன் மனிதர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கை விடுகிறார் மனிதர்களுக்கு. அவர்களுடைய இதயங்களோடு அவர் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்முடைய இதயத்திலே இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பாடல் கூட பாடுகிறோம், பயப்படும் நாட்களிலே உம்மையே நம்புவேன். பயங்கரம் பயம் வந்து நமக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. சில சமயம் என்னமோ நடக்க போகிறது என்று நினைக்கிறோம். யாரோ நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிகிறது. அது ஏன் நமக்கு தெரிகிறது என்றால் தேவன் நமக்கு உணர்த்துகிறார், அதனால தெரியுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீ பயப்படு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலம் என்றால் தேவன் நமக்கு உணர்த்தும் காலம் தான் ஆபத்து காலம். மனிதர்கள் நம்மை பயமுறுத்துகிறது ஆபத்து காலம் அல்ல. மனிதர்கள் நமக்கு பிரச்சனை கொண்டு வருவது ஆபத்து காலம் அல்ல. ஆபத்து காலம் என்பது தேவன் நமக்கு வரும் ஆபத்தை உணர்த்துவது நமக்கு ஆபத்தா இருக்கிறதே. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று போட்டிருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களுக்கும் தேவனை அறிந்த யோசேப்பு விசாரணைக்காரனாய் இருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. தேவனை சொல்லும்படியாய் கர்த்தரை அறிந்த மனிதர்களிடத்திலே நட்பு வைப்பது, அவர்களால் நிர்வகிக்கப்படுவது மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட இந்த பேக்கரும் இல்ல ரசம் பிழிகிறவனும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிறைச்சாலை வந்து அவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஒரு ஏதுவான ஒரு காரியமாய் இருந்திருக்கலாம். இரண்டு மனிதர்களும் அந்த வாய்ப்பை வேறு விதமாய் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஒருவனுக்கு வந்து நல்ல கனவு வருகிறது. அவன் என்ன செய்திருப்பான்? ஏன்னா யோசேப்பு தான் விசாரித்து கொண்டு இருக்கிறான். யோசேப்பு தான் வந்து அந்த என்கொயரி முடிந்த பிறகு என்ன நடந்திருக்கலாம் என்று சொல்லி அவன் தான் எழுத போறான். அவனுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும், இவர்கள ரெண்டு பேர்ல யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று யோசேப்புக்கு தெரியும். ஆனால் யோசேப்பு தன்னுடைய விசாரணையின் முடிவின்படி அவர்களுக்கு இது நடக்க போகிறது என்று சொல்லாமல் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை அவன் சொல்லுகிறான். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நான் வந்து ஒருவருடைய வாழ்க்கையை நான் விசாரித்து கொண்டிருக்கிறேன் வைப்போம். நம்ம ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து விசாரிக்க கூடாது. சில சமயம் நம்ம அப்படி செய்யறோம்.
ஒருவருடைய வாழ்க்கை, யோபுவுடைய நண்பர்கள் யோபுவுடைய வாழ்க்கையை குறித்து விசாரித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் குற்றம் சொல்லி அநியாயமா சொல்றாங்க. அவன் அதாவது அந்த அவனோடு பழகும் போதெல்லாம் அவனுடைய வளமையை பார்த்து பொறாமைப்பட்ட இவர்கள் மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்ற நாட்கள் வரும்போது யோபு மேல அப்படியே பாயறாங்க. என்ன பயங்கரமான வார்த்தைகளை வந்து அவங்க பேசுறத பார்க்கலாம் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது. அந்த மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்தவர்கள் தான் அப்படி எல்லாம் பண்றாங்க. புழுங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் தன்னோடு கூட இருப்பவர்களை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். விசாரிக்கும் போது இவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட் இருக்கும்போது தவறாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் வந்து இன்னொரு மனிதர்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது சரியான ஜட்ஜ்மெண்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பொறாமைகள், நம்முடைய அழுக்காறு, இந்த மாதிரியான காரியங்களினால தவறா கூட நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் மனிதர்களை. யோசேப்பு ஒரு சாதாரண மனிதன். அவன் இந்த இரண்டு பேரையும் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறான். ஒருத்தன் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தனை பிடிக்காம போயிருக்கலாம். ஒருத்தன் மேல வெறுப்பு இருக்கலாம், ஒருத்தன் மேல வெறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வைத்து இவர்களுக்கு இது நடக்க போகிறது என்று யோசேப்பு சொல்லவில்லை. இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து என்ன சொன்னான்னா, தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியத்தை அவங்களுக்கு சொன்னான். அவங்க கனவை கண்டாங்க. கனவின் மூலமாக தேவன் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின காரியத்தை வந்து அவங்களுக்கு சொன்னான். அந்த அவனுடைய வார்த்தைகள்ல எந்த அளவிற்கு இப்ப வந்து 11 வருடம் சிறைச்சாலையில கழித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மெச்சூரிட்டி வந்திருக்கு பாருங்க. சிறு வயதுல நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், தேவன் எனக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இங்க வேற மாதிரி அவனுடைய டோன் இருக்கு பாருங்க. தேவன் எனக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் சொன்னதை சொல்லுகிறேன். உடனே இவங்க என்ன செய்திருக்கணும், அப்கோர்ஸ் ஒருவனுக்கு வந்து நல்ல பலன் இல்லையா, இன்னொருவனுக்கு மோசமான பலன். தேவன் உனக்கு நீ மரித்து போக போகிறாய் என்று சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்திருக்கணும், எனக்கு மரித்து போக போகிறேன் என்று எனக்கு சொன்ன தேவன் நான் சாவதை தடுக்கவும் அவரால் முடியும், அவரை அவரால் நிறுத்த முடியும், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதே யோசேப்பின் இடத்துல போய் நீ எனக்கு இந்த இவ்வளோ அழகா வந்து இதை வெளிப்படுத்தினாய், எனக்கு வந்து இதிலிருந்து விடுதலை செய்யும்படியாய் அவரிடத்துல ஜெபிக்கலாமே, இல்லை எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி என்ன செய்யலாம், திரளான கிருபை அவருக்கு இருக்கும் என்று சொல்லி இருக்கலாய், நான் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கல. பவுல் இடத்துல வந்து சிறைச்சாலையின் அதிபதி அவன் வந்து ரொம்ப பவுலை கொடுமைப்படுத்துகிறான், பவுலையும் சீலாவையும் கொடுமைப்படுத்துகிறான். பயங்கர பூமி அதிர்ச்சி வருகிறது. பயந்து போனவன பவுலுக்கு அவனுக்கு தெரியுது, தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், அவனுடைய இதயத்துல வெளிப்படுத்துகிறார், உன்னுடைய நியாய தீர்ப்பு உன் மேல வந்திருக்குது, நீ என்னுடைய பிள்ளைங்களை தொட்ட, அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய வேதனையை பார்த்தேன், இறங்கி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே சொல்லல, பவுலும் சீலாவும் எதுவுமே சொல்லல. சிறைச்சாலையின் அதிபதி அப்படி சொல்றான். அவன் என்ன கேக்குறான், தேவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு தீமை வந்து நிற்கிறது, என் தீமை வந்து நான் செய்த பாவத்தின் பலன் என் கதவை தட்டுகிறது, நான் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரிடத்திலே தேவன் இருக்கிறாரோ அவரிட அவங்களிடத்த போய் கேட்கிறான். எல்லா மனிதர்களிடத்திலும் தேவன் பேசுகிறார். சில மனிதர்கள் தேவன் பேசுவதை பாசிட்டிவா எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க முயற்சிக்கிறார்கள். சில மனிதர்கள்
அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இதனால நமக்கு என்ன ஒன்றும் நடக்க போவதில்லை, நம்ம இப்படிதான் சாக போகும் என்று சொல்லி சாவுக்கு தயாராய் விடுகிறார்கள். அந்த அந்த பேக்கர் அந்த மாதிரி ஆயிட்டான். தேவன் மனிதர்களுக்கு உணர்த்துவதின் நோக்கம் அவர்கள் அழிந்து போக வேணும்னு ஒரு நாளும் உணர்த்துவதில்லை. அதிகமாய் அன்பா இருக்கிறதுனாலதான் நீங்க பண்ணினதின் விளைவு இதுதான் நடக்க போகிறது, ஆனால் இந்த விளைவில் இருந்து ரட்சிக்க என்னால் முடியும், என்னிடத்துல வாங்க, அதனால வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த அன்பினுடைய மனசின் நோக்கம். நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு அவர் அப்படித்தான் செய்தார். ஆனால் நினிவே பட்டணத்து ஜனங்கள் அவருடைய திரளான கிருபையின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்திற்கு வந்தார்கள். அவர் மன்னித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். எந்த நிமிஷத்திலும் மன்னிக்கக்கூடிய தய பொருந்திய தேவன், அந்த தேவனை யோசேப்பு அறிந்திருந்தான். அந்த யோசேப்பின் மூலமாக கனவுகள் அவர்களுக்கு விளக்கப்பட்டது, அவர்கள் செய்த பாக்கியம். ஆனா ரெண்டு பேரும் அதை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படிதான் தெரியுது. ஒருவன் அந்த பலன் வந்து நல்லா இருந்தேன்னு உடனே அதை மட்டும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு யோசேப்பையும் மறந்துட்டான், அந்த ரட்சிப்பின் ஆண்டவரையும் மறந்து விட்டான். இன்னொருவன் இது நமக்கு நெகட்டிவா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அந்த ரட்சிப்பின் ஆண்டவர் ரட்சிக்க முடியும் என்பதை மறந்து விட்டு அவனும் மரித்து போனான். இரண்டு பேருமே மரித்துத்தான் போனார்கள். ஒருவன் வந்து ஏன்னா யோசேப்பு உடைய தேவன் அதுதான், அதை பற்றி கொள்வதுதான் மனிதர்களுக்கு பெரிய ரட்சிப்பு. அந்த சிறைச்சாலையின் அதிபதி, யோசேப்பு இருந்த சிறைச்சாலையின் அதிபதி, தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டு அவனுக்கு ரட்சிப்பு இருந்தது பாருங்க. ஆனால் அவன் விசாரணை செய்த இந்த இரண்டு பேருக்கும் ரட்சிப்பு இல்லை. அதனால நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் அர்த்தம் இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து கடவுளுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் யோசேப்புக்கு அந்த கிருபைகளை கொடுத்தார். என்ன கிருபைகளை கொடுத்தார்? அவர் மனிதர்களோடு என்ன பேசுகிறார் என்பதை தெளிவாய் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கும் கிருபைகளை கொடுத்தார். இந்த கிருபையின் நோக்கம் என்ன? இந்த கிருபையின் நோக்கம் அவர்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டியது. நமக்கு வந்து சில பேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸா இருக்கிறோம், சில பேர் வந்து அறிவியல் அறிஞர்களா இருக்கிறோம், வேற வேற நமக்கு வேற வேற தொழில்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா தொழில்களுக்கும் நோக்கம் அவரையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய புண்ணியங்களையும் மனிதர்களுக்கு சொல்லி வருவதுதான். நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, நீங்க அறிவியல் அறிஞரா இருந்தாலும் சரி, என்ன வேலை நமக்கு நடந்தாலும் அந்த வேலை நம்ம செய்யற அந்த தொழிலுடைய நோக்கம் அவருடைய புண்ணியங்களை மனிதர்களுக்கு சொல்லு. அவருடைய புண்ணியங்கள் என்ன? அவருடைய ரட்சிப்பு. பவுல் வந்து அந்த சிறைச்சாலையின் அதிபதி நடந்ததை பார்த்துட்டு அவ்வளவுதான், தேவன் இறங்கி வந்துட்டாரு, அந்த நமக்கு வந்து ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு இருக்குதுன்னு பயந்து போய் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக 1000 வருடம் ஜெயில் தண்டனை வைத்த அந்த ஒரு பயங்கரமான கொடிய குற்றத்தை செய்த அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்தோம். அதே மாதிரி இந்த சிறைச்சாலையின் அதிபதி என்ன செய்யறான்? இந்த நியாய தீர்ப்புல இருந்து நான் என்னால தப்ப முடியாது, அது அந்த நியாய தீர்ப்புல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், நான் என்னை மாய்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறான். பவுல் சொல்வதை கவனிங்க, உனக்கு கெடுதல் எதையும் நீ பண்ணிக்காத, நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு உனக்கு அருகாமையில இருக்கிறது, எங்கள் மூலமா இருக்கிறது. நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்டா யோசேப்பின் இடத்துல இருந்து அந்த மாதிரி திவ்ய வார்த்தைகள் வரல, பவுல் இடத்துல வந்தது. நியாய தீர்ப்பை பார்த்து கலங்கி போயிருக்கும் மனிதர்களை பார்த்து அவன் சொல்றான், ரட்சிப்பு இருக்கிறது, பயப்படாத பயப்படாத. இந்த மாதிரி நம்ம செய்யறோமா? யோசிச்சு பாருங்க.
தினசரி மனிதர்களுக்கு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் செய்தி உங்கள் மூலமா தான் வரும். என்ன நடக்க போகுது, அதாவது நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து தான் வரணும். நியாய தீர்ப்பு அந்த சிறைச்சாலையில் அந்த நடக்கிற அந்த நிலை நடக்கத்தின் மூலமாக தேவனாலே அந்த ஜெயிலருக்கு உணர்த்தப்படுகிறது. ஆனால் ரட்சிப்பின் செய்தி பவுல் மூலமாகவும் சீலா மூலமாகவும் தான் வருகிறது. அதனாலதான் அவங்க கிட்டே போய் கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தினசரி ஆண்டவராலே உணர்த்தப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு உணர்த்துகிறார், எண்ணத்தை குறித்து உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார், எண்ணத்தை குறித்து உணர்த்துகிறார், அவங்களுக்கு வந்து அவங்க செய்யற பாவத்தின் பலனை குறித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால அந்த வேதனை எப்பொழுதும் அவர்களிடத்துல இருக்கிறது. நம்ம தயாரா இருக்கணும், நம்ம சொல்லணும், இதுதான் நடக்கும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் பிழைக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. யோசேப்பினிடத்திலே தன்னுடைய கனவுகளை சொன்ன மனிதர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கு நம்மூலமாய் அந்த பாக்கியம் கிடைக்கும்படியான கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மொய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து, அவரால் வருகிற ரட்சிப்பு. யோசேப்பு ஆண்டவர் சொன்னதை சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறான். ஆனால் அதற்கு மேலாக ரட்சிப்பு இருக்கிறது என்பதை, அந்த ரட்சிப்பை சொல்லும்படியாய் அவன் வளர்வதற்கு இன்னும் 2 வருடம் தேவைப்படுகிறது. 2 வருடம் மறுபடியும் காத்திருக்கிறான். முதல்ல வந்து அவன் கனவை எப்படி சொன்னான்னு பார்த்தோம். அதுல ரொம்ப முதிர்ச்சியே இல்லை, அவனுக்கு பயங்கர பிரச்சனையை கொண்டு வந்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அவன் கனவை எப்படி சொன்னான் என்று பார்த்தோம். அதுல வந்து முதிர்ச்சி இருந்தது, ஆனால் அதுல ரட்சிப்பு இல்லை என்பதை பார்த்தோம். ரட்சிப்பின் செய்தி இல்லை என்று பார்த்தோம். மூணாவதாய் அவன் வந்து கனவை வந்து வெளிப்படுத்துகிறான், ஆனால் ரட்சிப்பை சொல்லுகிறான். இதுதான் நடக்க போகிறது என்று தேவன் உனக்கு உணர்த்துகிறார். ஆனால் இந்த வரும் இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லுகிறான். இதுதான் வந்து யோசேப்புடைய பரிணாம வளர்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், முதிர்ச்சி இருக்கணும். எல்லா நேரமும் பேசுகிறார் தேவன், ஆனால் தேவனுடைய வசனங்கள் அந்த 13 வருடங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே புடமிட்டதினாலே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று பாருங்க. ஸ்பிரிச்சுவல் குரோத் பதமிடப்பட்டு பக்குவப்பட்டு முதிர்ச்சி இல்லாத ஒரு நிலையிலிருந்து மனிதர்களுக்கு ரட்சிப்பை சொல்லும்படியாய் வளர்ந்து நிற்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த வளர்ச்சி இருக்குமானால் ரட்சிப்பை நம்ம சொல்லணும். நீ நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சொல்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவரை நேசிக்கிற நம்முடைய தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாயிலிருந்து ரட்சிப்பு வரணும்னு அவர் நினைக்கிறார். யோசேப்பு ரட்சிப்பை சொல்லக்கூடிய மனிதனா எப்படி மாறினான் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம வாசிப்போம், தியானிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உடைய மகத்துவமான வசனங்களுக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு அநேக மனிதர்களை இடைப்பட வைக்கிறீரப்பா. நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவரே அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். கனவுகளினாலே, நிகழ்வுகளினாலே இதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறீர். உமக்குள்ளாய் இருக்கும் அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி.
ஆனால் ரட்சிப்பாண்டவரை எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு எப்படி வரலாம், எப்படி வரப்போகிறது என்று எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பான அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு அந்த மட்பாண்டங்களிலே கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரே, அவர்கள் முகங்கள் வாடலாய் இருப்பதை பார்த்து ஆண்டவரே, நாங்கள் அவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் விளக்கம் கொடுப்பது மட்டுமல்ல சுவாமி, அவர்களுக்கு அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசுவின் மூலமாய் உண்டு என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லணும் சுவாமி. அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை சொல்வதை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கமாய் நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லாம். ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வசனங்களை ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், என ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே, இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி,
வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா